Dear students, in this class we are going to study the structure of hydrogen peroxide. The hydrogen peroxide nodaya amaippu vandu paakaporam. Hydrogen peroxide vandu gas, liquid, solid the moonu state layume nama idu irukum. Hydrogen peroxide vaayu nilai, neerma nilai, dira nilai moonu layume irukum. The gas and liquid state vaayu nilaiyilum neerma nilaiyil enna irukna skew configuration vandu irukku. Saivu vasa amaippu. Adha saivu vasa amaippu na enna artham na ஒரே பிளேனில் இல்லாமல் வேறு வேறு பிளேனில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது மாலிகுல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேருக்கு நேரம் இருக்காது, ஸ்க்யூ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அது மூணு ஃபார்ம் இருக்குது. எக்லிப்ஸ்டு ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒன்றுக்கு பின்னாடி ஒரு ஒரு ஓ பின்னாடி இன்னொரு ஓ மறைகிறது, ஒரு ஹச்சு பின்னாடி இன்னொரு ஹச்சு மறைகிறது வந்து எக்லிப்ஸ்டு மறைநிலைன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து ஆப்போசிட், ரெண்டு ஆட்டம் வந்து ஆப்போசிட்டாக நேருக்கு நேராக இருக்கிறது வந்து என்னென்னா இப்போ கடிகாரத்தில் வந்து ஆறு மணின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் எதிர்நிலைன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும். அடுத்து இந்த எக்லிப்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, மறைநிலை. அது பன்னெண்டு மணி, பன்னெண்டு மணி பார்க்கும் அந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும், ஒன்று பின்னாடி ஒன்று மறைஞ்சிருக்கும். அது என்ன சொல்கிறோம்னா எக்லிப்ஸ்ட் ஃபார்ம், மறைநிலைன்னு சொல்லுவோம். இந்த ஸ்க்யூ ஃபார்ம் அப்படிங்கிற மற்ற நேரம்லாம் அந்த ஆறு இடைப்பட்டு இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு மணி ரெண்டு மணி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஸ்டேஜில் இருக்கும்போது அது மாதிரி இருக்கிறத என்ன சொல்லணும்னா ஸ்க்யூ ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கணும். சாயு வசாமைப்புங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி கிடையாடத்தை வச்சு ஏன் வச்சாங்க. ஆனால் கேஸ்லையும் லிக்விட்லேயும் எந்த ஃபார்மில் எந்த கான்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா, அதாவது கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற என்னது ஸ்பேஷியலாக எப்படி அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது, முப்பரிமாண அளவில் அதனோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. வாயு நிலையிலும் நீர்நிலையிலும் இதுக்கு என்ன இருக்குன்னா சாய்வு வசமைப்பு வந்து இருக்குது, அதாவது ஸ்க்யூ கன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. எதனால் இருக்குது இந்த ஸ்க்யூ கன்ஃபர்மேஷன் வந்து, இட் இஸ் டியூ டு தி ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஓஹெச் பாண்ட்ஸ் வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆன் தி ஆக்சிஜன் ஆட்டம். இந்த இருக்குல்ல இதை வந்து ஹச் டூ ஓ டூ, இதுவும் இதுவும் ஹைட்ரஜன், இது ரெண்டு என்னது ஓ. இப்போ இது ஒரு ஓஹெச், இது ஒரு ஓஹெச். இந்த ரெண்டு ஓஹெச்சுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஒரு விலக்கு விசை வந்து இருக்குது. அந்த விலக்கு விசை இருக்குது. இந்த விலக்கு விசை எதனால வருது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எதனால வருதுன்னா இந்த ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன் இந்த ரெண்டு ஆக்சிஜனில் என்ன இருக்குன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அதனால் இட் இஸ் டியூ டு இந்த ஸ்க்யூ கன்ஃபர்மேஷன் வர்ற காரணம், இட் இஸ் டியூ டு தி ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஓஹெச் பாண்ட்ஸ் வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆன் தி ஆக்சிஜன் ஆட்டம். ஒவ்வொரு ஆக்சிஜன் மீதும் இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான்களுடன் ஓஹெச் பிணைப்பின் விலக்கு இடைவினை காரணமாக இது ஏற்படுகிறது. அடுத்தது பொதுவாக வந்து இந்த சிங்கிள் பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சிங்கிள் பாண்ட் இருந்தால் ரொட்டேஷன் வந்து இருக்கும். மாலிகுல்ஸ் என்ன ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம ஒரு வண்டி இருக்குது, ஒரு மாட்டு வண்டி இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு சக்கரத்துக்கு நல்லா பாருங்கள், ஒரு அச்சு இருக்குது, அந்த அச்சை வச்சுட்டு அந்த சக்கரம் என்ன செய்யுது சுற்றுது. அப்போ வந்து எங்கேயெல்லாம் சிங்கிள் பாண்ட் இருக்கும், இப்போ ஒரு சக்கரத்துக்கு ரெண்டு ஆக்சிஸ் இருக்குதுன்னு வச்சாங்களே, ரெண்டு அச்சு என்ன செய்யாது சுற்றாது, சுற்ற முடியாது. அந்த மாதிரி எங்கெல்லாம் சிங்கிள் பாண்ட் இருக்கும் அங்கே என்ன இருக்குன்னா ரொட்டேஷன் வந்து இருக்கும், எளிதாக அந்த மூலக்கூறு சுழற்சி. இப்போ இதை கற்பனை பாருங்கள், இது மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணலாம், இது மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணலாம். அப்போ இந்த சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால இதுக்கு என்ன கேரக்டர் இருக்கும், ரொட்டேஷன் கேரக்டர் வந்து இருக்கும். ஆனால் இந்த ரொட்டேஷன் எப்படி பண்ணால் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனாக இருக்குது. ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன்னா தடை செய்யப்பட்ட சுழற்சி, அதை ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகாமல் ஒரு ஹிண்ட்ரன்ஸோடு என்னது ரொட்டேட் ஆகுது. இப்போ இட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் மாலிக்யூல் டு ஷோ ஹிண்டர் ரொட்டேஷன். அதாவது சிங்கிள் பாண்ட் இருந்தாலே அதில் ரொட்டேஷன் இருக்கும், அந்த ரொட்டேஷன் சில சமயம் என்ன இருக்கும் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். ஹிண்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் மாலிக்யூல், அதாவது ஒற்றை பிணைப்பு இருந்ததுன்னா சுழற்சி இருக்கும், தடை செய்யப்பட்ட சுழற்சி தடையினை பெற்றுள்ள மிகச்சிறிய மூலக்கூறாக எது இருக்குன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து இருக்குது. இப்போ இது வந்து ஒரு நான் போலார் ஸ்ட்ரக்சராக இருக்குது, இரண்டு மூலக்கூறுகளும் ஒரே தளத்தில் அமையாமல் ரெண்டு தளத்தில் வந்து இருக்குது. இது ஒரு தளம், இது ஒரு தளத்தில் இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து இருக்குது. ரெண்டு ஓஹெச் குரூப், இந்த ஓஹெச் இந்த பிளேனில் இருக்குது, இந்த ஓஹெச் வந்து இந்த பிளேனில் இருக்குது. இப்போது இதை வந்து ஒரு புக்குன்னு வச்சுக்கிறோமே, இந்த ஒரு புக்கில் வந்து புக்கு ஓப்பன் பண்ண மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு பார்த்தாலே தெரியும், இந்த புக்கு ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். இந்த புக்கு ஓப்பன் ஆனது ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆக்சிஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து இருக்குது. இந்த புக்கினுடைய அச்சில் வந்து என்ன இருக்குன்னா ரெண்டு ஆக்சிஜன் அணுக்கள் வந்து இருக்குது. புக்கினுடைய இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், இந்த பேஜில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, இந்த பேஜில் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ ரெண்டு எப்படி இருக்குது, அது ஒரே பிளேனில் இருக்குது, ரெண்டு எப்படி இருக்குன்னா வேறு வேறு தளத்தில் இருக்கும். இப்போ புக் இப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா புக்கு என்ன ஒன்று இப்படி ஓப்பன் பண்ணுவோம், இப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னா இப்படி புக் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஒரு ஹைட்ரஜன் இந்த பிளேனில் இருக்கும், ஒரு ஹைட்ரஜன் நான் இந்த பிளேனில் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் வந்து இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இப்படி கூட வச்சுக்கோம். இந்த இருக்கு இல்லையா, இது இது ஆக்சிஸ். இப்போது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே இந்த இடத்துல இருக்குது. அப்போ ரெண்டு பிளேன், இப்போ புக் இப்படி க்ளோஸ்ட் ஃபார்மில் இருக்குது, இப்போ புக் எப்படி இருக்குது ஓப்பன் ஃபார்மில் இருக்குது,
இந்த இடத்துல நான் இருக்க ரெண்டு ஆக்சன் ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இந்த பிளேனில் வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் எப்படி இருக்குன்னா வேறு வேறு பிளேனில் வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். அதை வந்து டைஹெட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த ஹெட்ரல் மீன்ஸ் பிளேன், டைஹெட்ரலாக ரெண்டு பிளேனில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்லுவேன், இட் இஸ் ஸ்மாலஸ்ட் மாலிக்யூல் டு ஷோ ஹிண்டர் ரொட்டேஷன், சுழற்சி தடையினை பெற்றக்கூடிய மிகச்சிறிய மூலக்கூறுன்னு சொல்கிறோம். இட் ஹஸ் நான் போலார் ஸ்ட்ரக்சர், டூ ஓஹெச் குரூப்ஸ் டூ நாட் லை இன் தி சேம் பிளேன். ரெண்டு ஓஹெச் குரூப்பும் எப்படி இல்லை, ஒரே பிளேனில் இருக்குது, இது ஒரு பிளேனில் இருக்குது, இது ஒரு பிளேனில் இருக்குது அப்படின்னு தான் என்ன சொல்லலாம், அது டைஹெட்ரல்னு சொல்லணும். இரண்டு ஓஹெச் மூலக்கூறுகளும் ஒரே தளத்தில் அமையாதவை, அதை என்ன சொல்லணும், இருதள அமைப்புன்னு சொல்கிறோம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் சுட் பி ஆன் தி பேஜஸ் ஆஃப் அ பார்ட்லி ஓப்பன்டு புக், அந்த ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் லை அலாங் தி ஸ்பைன். அதாவது இந்த புக் இருக்கு இல்லையா, புக்கை வந்து ஒரு பார்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், முழுசாக திறக்காமல் பார்ட்லி ஓப்பன் பண்ணியிருக்கோம். பார்ட்லி ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆக்சிஸில் எது இருக்குது, ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னா இது ஒரு பேஜ்லேயும் இது ஒரு பேஜ்லேயும் இருக்கும். திறந்து வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களின் அச்சில் ஆக்சிஜன் அணுக்களும் பக்கங்களில் எது இருக்குன்னா ஹைட்ரஜன் அணுக்களும் இருக்குது. சரி, அடுத்து வந்து சாலிட் ஸ்டேட்டில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது இப்போ இது வந்து கேஸ் லிக்விட் ஸ்டேட், இது வந்து சாலிட் ஸ்டேட். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு, ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறனால சாலிட் ஸ்டேட் திண்ம நிலையில் வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகிறனால இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா வேரியேஷன் வந்து இருக்கும். இப்போது இந்த ஆங்கிள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 101.9 டிகிரி இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 94.8 டிகிரி இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் பாண்ட் ஆங்கிள் ஓஓஹச் பாண்ட் ஆங்கிள் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 109லேருந்து எதுக்கு மாறி இருக்குன்னா 94.8லேருந்து எவ்வளோக்கு மாறி இருக்கு, 101.9க்கு வந்து மாறி இருக்கு. ஓஓஹச் இந்த பாண்டாங்கிள் வந்து லிக்விட்லையும் வேப்பர்லையும் இருக்கும்போது எவ்வளோ இருக்குது, 94.8 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது, சாலிடாக மாறினது திண்ம நிலைக்கு மாறினதுக்கப்புறம் இது எவ்வளோ இருக்குன்னா 101.9 டிகிரி அப்படி ஆகிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேன் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பிளேனுக்கு இடைப்பட்ட இந்த ரெண்டு ஹரிதன் ஆட்டம் இருக்கக்கூடிய இந்த பிளேன்ஸ் இருக்குல்ல, ரெண்டு தளங்கள் இருக்கு இல்லையா, இதில் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 115.5 115.5 டிகிரியில் இருக்குது. இங்கே எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 90.2 டிகிரியாக குறைஞ்சிருச்சு. அப்போது இது லிக்விட் அண்ட் வேப்பர் பேஸ், இது என்ன சாலிட் பேஸ். என்ன இருக்குது, ஓஓஹச் பாண்ட் ஆங்கிள் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 94.8லேருந்து 101.9 டிகிரி என்ன செஞ்சுருக்குன்னா ரைஸ் ஆகிருக்கு. ரெண்டு பிளேனுக்கு நடக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 115.5 டிகிரியிலேருந்து எவ்வளோ 90.2 டிகிரி என்ன செஞ்சுருக்குன்னா குறைஞ்சிருக்கு. நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சம்மரைஸ் பண்ணி பாயிண்ட்ஸை சொல்ல போகிறோம். போத் இன் கேஸ் அண்ட் லிக்விட் இட் ஹேஸ் ஸ்கியூ கான்ஃபர்மேஷன், வாயு நீர்நிலைகளில் சாய்வு வசமைப்பு பெற்றுள்ளது. இட் இஸ் டியூ டு ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஓஹெச் பாண்ட்ஸ் வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆன் தி ஆக்சிஜன் ஆட்டம். இதுக்கு இந்த சாய்வு வசமைப்பு வர்றதுக்கு என்ன காரணம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஓஹெச் பாண்ட்ஸ் வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆன் தி ஆக்சிஜன் ஆட்டம். ஒவ்வொரு ஆக்சிஜன் மீது உள்ள தனித்த எலக்ட்ரான்களுடன் ஓஹெச் பிணைப்பில் ஏற்படக்கூடிய விலக்கு விசையின் காரணமாக இந்த அமைப்பு வந்து ஏற்படுது. அடுத்து இட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் மாலிக்யூல் டு ஷோ ஹிண்டர் ரொட்டேஷன், சிங்கிள் பாண்ட் தான் இருக்கக்கூடிய ரொட்டேஷனுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் மாலிக்யூல், சுழற்சி தடையினை பெற்றுள்ள மிகச்சிறிய மூலக்கூறு ஹைட்ரஜன் பெராக்சைடு. இட் ஹஸ் நான் போலார் ஸ்ட்ரக்சர், நான் போலார் அப்படிங்கிற என்ன, ப்ளஸ் மைனஸ் அப்படியே தான் நான் போலார். அடுத்து இந்த டூ ஓஹெச் குரூப்ஸ் டூ நாட் லை இன் தி சேம் பிளேன், அதனால் என்ன சொல்லணும், டைஹெட்ரல். ஹெட்ரல் மீன்ஸ் பிளேன், ரெண்டு பிளேனில் ஓஹெச் குரூப் இருக்கா என்ன சொல்லலாம், டைஹெட்ரல்னு சொல்கிறோம். இரண்டு ஓஹெச் மூலக்கூறுகளும் ஒரே தளத்தில் அமையாதனால் என்ன சொல்லலாம், இருதள அமைப்புடையது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் would be on the pages of a partly opened book. இப்போ வந்து ஒரு புக் இருக்குது அப்படின்னா அந்த புக்கை வந்து பார்ட்லி ஓப்பன்டாக இருக்கணும். பார்ட்லி ஓப்பன்ட் அப்படிங்கிற முழுசாக வந்து புக்கை திறக்கக்கூடாது. இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த அளவுக்கு வந்து திறக்கிற மாதிரி இருக்கும், இதுதான் பார்ட்லி ஓப்பன் புக். இந்த இடத்துல இங்கே ஒரு ஆக்சன் இருக்கும், இங்கே ஒரு ஆக்சன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ பார்ட்லி ஓப்பன்டு புக் ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணாமல் இந்த மாதிரி ஓப்பன் பார்ட்லி ஓப்பன்டாக இருக்கணும். இந்த இடத்துல என்ன இருக்கணும், ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும், இந்த பிளேனில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும், இந்த பிளேனில் வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இருக்கும். ஹைட்ரஜன் ஆட்டம் சுட் பி ஆன் தி பேஜஸ் ஆஃப் அ பார்ட்லி ஓப்பன் புக் அண்ட் தி ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அலாங் தி ஸ்பைன், திறந்து வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களின் அச்சில் ஆக்சிஜன் அணுக்களும் பக்கங்களில் ஹைட்ரஜன் அணுக்களும் உள்ளன. இன் சாலிட் ஸ்டேட் இது வரைக்கும் பார்த்தாலும் எப்படி சொல்லியிருக்கிறோம்னா கேஸ் அண்ட் லிக்விட் ஸ்டேட் சொல்லியிருக்கிறோம், வாயுநிலை நீர்நிலைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ சொல்கிற வந்து சாலிட் ஸ்டேட் திண்ம நிலைக்கு சொல்ல போகிறோம். இன் சாலிட் ஸ்டேட் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங்
The angle between the two planes is reduced to 90.2 degree to from 111.5 degree. அதாவது 111.5 டிகிரியிலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருது, 90.2 டிகிரியாக குறைஞ்சிருது. திடநிலையில் ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமாக இரண்டு தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம், அந்த தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம்னு என்னது, இந்த பிளேனுக்கும் இந்த பிளேனுக்கும் இந்த பிளேனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள், இதை தந்தார்களே இந்த இதைத்தான் சொல்கிறோம். இந்த ரெண்டு பிளேனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து என்ன ஆயிடுதுன்னா 111.5 டிகிரிலேருந்து 90.2 டிகிரியாக குறைஞ்சிருது. திடநிலையில் ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமாக இரு தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம் 115.5 டிகிரிலேருந்து 90.2 டிகிரியாக குறைகிறது. அதே மாதிரி பாண்ட் ஆங்கிள் ஓஓஹச் பாண்ட் ஆங்கிள் வந்து 94.8 டிகிரியிலேருந்து எவ்வளோ குறையிறது, 101.9 டிகிரியாக குறையிறது. பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீசஸ் டு 101.9 டிகிரி ஃப்ரம் 94.8 டிகிரி. ஓஓஹச் பிணைப்பு கோணமானது 94.8 டிகிரியிலிருந்து 101.9 டிகிரியாக அதிகரிக்கிறது. தேங்க்யூ வெரி மச்.